வணக்கம் நீங்க பார்க்க போறது வெள்ளித்திரை ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் நீங்கள் முதலில் பார்க்க போவது திரைக்கு பின்னால் இன்றைய திரைக்கு பின்னால் நிகழ்ச்சியில் இடம்பெறும் கலைஞர் இயக்குனர் பிரம்மா தேசிய விருது பெற்ற குற்றம் கடிதல் படத்தை இயக்கிய பிரம்மா இப்போது ஜோதிகா முக்கிய வேடத்தில் நடித்திருக்கும் மகளிர் மட்டும் படத்தை இயக்கியிருக்கிறார் அவர் தன்னுடைய திரையுலக அனுபவங்களைதல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த படத்தை சூர்யா சார் பார்த்தாங்க மட்டும் ஸ்டாஃபும் பார்த்தாங்க முக்கியமாக வந்து சிஇஓ பார்த்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்டோம் அது மட்டும் இல்லாமல் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் ஆடியன்ஸ் பற்றிலையும் நல்ல ஒரு வரவேற்பு இருந்ததுக்கு அப்புறமா நாங்களும் அவங்கள அப்ரோச் பண்ணோம் அவங்களும் அதில் இன்ட்ரஸ்டடாத கொஞ்சம் ஸ்டோரிஸ்லாம் லைன்ஸ் கேட்டாங்க அதிலேருந்து அவங்களுக்கு ஒரு லைன் பிக் பண்ணி பகலையை மட்டும் ஆரம்பித்தோம் இந்த படத்தை ஜோதிகா மேம் என்ன வேடத்தில் நடிக்கிறாங்க அவங்களோட கதாபாத்திரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ட்ரெய்லர் டீச்சரில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க பிரபாவதின்ற ஒரு கேரக்டரில் வர்றாங்க அவங்க டாக்குமெண்ட்ரி ஃபில் மேக்கராக இருக்காங்க மற்றபடி ஒரு செல்ஃப் மேட் உமன்ங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் மற்றபடி ட்ரெய்லர்டீஸரில் அவங்க என்னவா அவங்கள எக்ஸிபிட் பண்ணிக்கிறாங்களோ அதுதான் அவங்களோட கேரக்டர் இந்த பாத்திரத்துக்காக அவங்க எப்படிலாம் அவங்கள தயார்படுத்திட்டாங்க சார் ஆமாம் இந்த படத்தில் வந்து அவங்க ஒன்று யங் கேரக்டராக வராங்க அதனால் இன்னும் கொஞ்சம் ஃபிசிக்கலான ஃபிட்னஸ்க்கான சில எக்ஸசைசஸ் பண்ணிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய வெஹிக்கிள்ஸ் ஓட்ட வேண்டியது முக்கியமாக புல்லட் ஓட்ட கற்றுக்கிட்டாங்க புல்லட்டு ஓட்டுறதுக்கு சூர்யா சார் தான் அவங்களுக்கு கத்தும் கொடுத்தாங்க ஸோ அது வந்து நிறைய வைரலாகவும் இருந்துச்சு அந்த நியூஸு அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு அவங்க தான் டப்பிங்கும் பேசியிருக்காங்க அவங்களுடைய ஓன் வாய்ஸ் தான் இதுக்கு பயன்படுத்தியிருக்கோம் ஸோ அதுவே உண்மையிலேயே அவங்களை பொறுத்தவரையில் ரொம்ப பெரிய ஒரு எஃபர்ட்ன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க ஆல் வே ஃப்ரம் பஞ்சாப் வந்து இன்றைக்கி இத்தனை படம் பண்ணதுக்கு அப்புறமாவும் ரொம்ப கான்ஷியஸாக இந்த படத்துக்கு நான் கான்ஷியஸாக அவங்களுடைய வாய்ஸ் வேணும்னு கேட்டதுக்கப்புறம் அவர் நல்ல எஃபர்ட் எடுத்து டப்பிங் பண்ணியிருக்காங்க ஸோ கேரக்டராக இந்த உண்மையிலேயே அவங்களுடைய வாய்ஸும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அந்த முயற்சியில் எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கதையை கேட்ட பிறகு சூர்யா சார் எஸ் எ தயாரிப்பாளராக எப்படி ஒத்தழைப்பு கொடுத்தார் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு கதை பிடிச்சிருந்துச்சி அதுக்கு முன்னாடி ஜோ அவங்ககிட்டயும் கதை சொன்னேன் அவங்க ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறமா படம் ஷூட் ஆரம்பிக்கும்போது சென்மிய பியூட்டிஃபுல் ஃபில்ம் அப்படிங்கிறது தவிர வேறு எந்த ஒரு மெசேஜும் எனக்கு வரல அப்புறமா பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒவ்வொரு தடவையும் எனக்கு கால் பண்ணி பேசுவாங்க என்கரேஜிங்காக நிறைய மோட்டிவேட்டிங்காக என்ன தேவைங்கிற நல்ல விஷயங்கள் பேசியிருக்காங்க இதுவரை மற்றபடி எந்த இடத்துலையும் இன்வால்வ் ஆகிக்கிட்டு எனக்கு இது வேணும் அது வேணுன்ற மாதிரிலாம் எதுவும் கேட்கல படம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ தான் அவங்க படத்தை பார்த்துருக்காங்க ஸோ என்டயராக வந்து எஸ் பீன் அ ஒண்டர்ஃபுல் ப்ரொடியூசர் ஃபார் அஸ் ஸோ இந்த படம் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவானதா சார் உண்மை சம்பவம்னு சொல்ல முடியாது ஒரு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பர்டிகுலர் பகுதி ஒரு சின்ன ஒரு போர்ஷன் ஆஃப் ஹெட்னால் சொல்லணும் ஏன்னா ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ண படம் கிடையாது எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் ஒய்ப்க்கும் நடந்த மாதிரியான சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் அதோடைய அதோடைய கார் தான் இந்த கதையாக உருவாச்சு அதுக்கப்புறமா இது ஒரு திரைப்படமாக இன்னைக்கு மாறி இருக்கு ஸோ இட்ஸ் நாட் அச்சுவேஷன் ஒரு பார்த்தேன் காரண காரணம் வந்து நான் ரெண்டு பேருக்கு நன்றி சொல்லணும் ஒன்னே என் அம்மாவை மனைவி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்ல அந்த கோரிலேஷன் ரிலேஷன் சொல்லியிருந்தீங்க இல்லையா அதை நான் சொல்ல முடியாது திரைப்படமாக வந்ததுக்கப்புறமா நீங்க பார்த்ததுக்கப்புறமா நம்ம அதை பற்றி நிறைய பேசலாம்னு நினைக்கிறேன் அது ஏன்னா அதுதான் கதையாவே இருக்கு அதனால நீங்கள் படமாக பார்த்ததுக்கப்புறமா அதை பற்றி பேசலாம் தொடர்ந்து பெண்களுக்கான கதையை தேர்வு செய்ய காரணம் என்ன சார் குற்றம் பெண்களுக்கான கதையே இல்லை அது பொதுமக்களுக்கான கதை தான் அது என்ன மாதிரி உங்களை மாதிரி நாட்களுக்கு குழந்தைகளுக்கு பெற்றோர்களுக்கு பெற்றோர்களும் போது வெறும் பெண் மட்டும் இல்லை இல்லையா ஆணும் தான் இருக்காங்க ஆக எல்லாருக்குமான ஒரு திரைப்படமாக தான் அது உருவாச்சு அதே மாதிரி இதுவும் பெண்களுக்கான பணம் கிடையாது இது முக்கியமாக எல்லாருக்குமான முக்கியமாக ஆண்களுக்காகவும் நிறைய இளைஞர் இளைய சமுதாயத்தினருக்காகமான ஒரு திரைப்படமாக தான் இருக்குது ஒரு குழந்தைங்க இதை பார்த்து வளரணுங்கிற மாதிரியான ஒரு பிரியத்தோடு தான் அந்த படத்தை எடுத்திருக்கோம் என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா என்னுடைய தாத்தா என்னுடைய பாட்டி இவங்களுடைய உறவு முறைகள் என்னவாக இருக்கணும் இந்த உறவுகளுக்குள்ள இருந்து இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்கோம் இனி நம்மளுடைய தலைமுறைகள் என்னவா மாறணும்ங்கறத பத்தி இந்த திரைப்படம் குற்றம் கடிதல் படத்துக்கு விருது கிடைத்தது அதே மாதிரி இந்த படத்துக்கும் விருது கிடைக்குமா சார் திரைப்படம் வந்து எந்த இந்த மாதிரியான எதிர்பார்ப்போட எடுக்கிறது இல்லை நான் பர்டிகுலரா நான் வந்து விருதுகளுக்காக திரைப்படம் எடுக்கக்கூடாதுங்கிறது தான் கான்சியஸான ஒரு பிலீஃபா இருக்கு திரைப்படம் திரையரங்குல எல்லா மக்களும் ரசிச்சு பார்க்கறதுக்காக மட்டும்தான் எடுக்கப்படுது எனக்கு வந்து ஒரு நாலு பேரோ இல்லை ஒரு ஐம்பது இல்லை குறிப்பிட்ட நபர்களோ மட்டும் அந்த படத்தை பார்த்து அதை ரொம்ப கலை உணர்வோடு என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கான விருப்பத்தோடு நான் படம் எடுக்கலை திரைப்படங்கிறது வந்து பொதுமக்களுக்கு ஜனரஞ்சகமாக போய் மக்கள்கிட்ட சேர வேண்டிய ஒரு கருத்தாக தான் நான் பார்க்குறேன் அதில் இந்த படம் நிறைய ரெக்கக்னிஷனுக்குள்ளே வரும்னு நான் நம்புகிறேன் அது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி வகையாகவும் சரி கலையோட கலை உணர்வோடு பார்க்குறவங்களுக்காகவும் சரி இந்த படம் நிறைய மக்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் அது படம் முடிஞ்சோன்னு தான் தெரியும் கேமரா வந்து போன படத்தில் பார்த்திங்கன்னா எங்கே வச்சுருக்கோனே தெரியாது ஒரு லைவ்லியாகவே இருக்கும் ஹோல் ஃபிலிமே ஸோ இந்த படம் வந்து எப்படி சரி அதே அதே கண்ணோட்ட பார்க்கலாமா இந்த படம் லைவ்லியாக தான் ட்ரை பண்ணியிருக்கோம் நிறைய லைவ்லியான ஒரு மொமெண்ட்ஸோட தான் இருக்கும் அந்த திரைப்படம் ஆனால் அதே சமயத்தில் இதில் ஒரு மெயின் ஸ்ட்ரீம்கான காஸ்டிங்கே மெயின் ஸ்ட்ரீம்க்கான காஸ்டிங் தான் அது ஜோ இருக்காங்க ஊர்வாசி பானுபிரியா சரண்யா மேம் இருக்காங்க எல்லாருமே ஹெஸ்டரியர் ஹீரோயின்ஸ் நாசன் சார் இருக்காங்க ஸோ எல்லோருமே வந்து மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமான போது அந்த லைவ்லினஸ்ஸை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ கொண்டு வரணுமோ அவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கோம் அது இதெல்லாம் தாண்டி அது லைவ்லியாக இருந்துச்சுன்னா மகிழ்ச்சி அதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஸோ வெளிநாட்டில் இருந்த பானுபிரியா மேடத்தை இந்த படத்துக்காக அழைச்சிட்டு வந்திருக்கீங்க அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க பானுபிரே மேம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு புது ஆர்டிஸ்ட்ட நான் எப்படி பழகிறேனோ அதே மாதிரி தான் பழகினேன் அவங்க கிட்ட அவ்வளவு வெரி கோஆப்ரேட்டிவ் பர்சன் ரொம்ப குழந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே கேட்பாங்க வந்து நான் லேசாக ஒரு வார்த்தை அடிஷ்னலாக பேசணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கூட என்கிட்ட இப்படி பேசலாமான்னு கேட்டுக்குவாங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி தான் எல்லாத்தையுமே அணுகுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட நான் கா கரெக்டாக என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இருந்து எந்த தடவையுமே தப்பாகவே வந்தது கிடையாது ஸோ வெரி வெரி சாஃப்ட் வெரி ஸ்வீட் பர்சன் என்ன சொல்கிறது அதாவது நான் கதையை ஒவ்வொருத்தரையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா சீனை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதுமே கரெக்டாக என்ன நான் முன்னாடி சொல்லியிருந்தேனோ எதுக்காக அது செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கக்கூடிய ஒரு நடிகையாக இருந்தாங்க எனக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக இருந்துச்சு பானுப்பிரியா மேடம் நடிக்கிறது ஐ மீன் பர்ஃபார்ம் செட்டில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ உங்களுக்கு வந்து லைவான படங்கள் எடுக்க தூண்டுற விஷயம் என்னது சார் லைவாக எடுக்கிறது தான் வந்து இன்னும் மக்கள் நம்ப வைக்கிதுன்னு நினைக்கிறேன் அதாவது திரைப்படங்கிறது வந்து மக்கள் அங்கே நிஜமாகவே அந்த விஷயம் நடக்கிறத நம்பணும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப வந்து மக்கள் வந்து டிஸ்கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய படங்களை இப்போ கரண்டில் உள்ள ஜென்ரேஷன்ஸ் எந்தளவுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த அளவுக்கு அதை ரசிக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல எனக்கு பொதுவாக வந்து ரொம்ப ரியலிசமாக இருக்கக்கூடிய சில மொமெண்ட்ஸை வந்து நான் என்ஜாய் பண்ணுவேன் திரைப்படத்தில் பார்க்கும்போது அதனால் என்னுடைய படங்கள்லேயும் அதே மாதிரியான ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு மொமெண்ட்ஸ் தான் நான் பதிவு பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அவங்க படங்களுக்கு பெரிய ஆர்டிஸ்ட் கிடச்சா கூட இயல்பான படங்கள்லாம் தான் நீங்கள் எடுப்பீங்களா சார் ஜோ அவங்களாம் பெரிய சார் இல்லையா இப்போது இன்னும் பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் கமல் சார் ரஜினி சார் கண்டிப்பா பண்ணலாம் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு நிறைய படங்கள் அப்படிதான் வர ஆரம்பிச்சிருக்கு இன்னொரு அந்த அதர் சைட் பாத்தீங்கன்னா ஹீரோ ரொம்ப பிளாஸ்டிக்கா காட்டக்கூடிய ஹீரோ வந்து மக்கள்ல இருந்து ரொம்ப தூரமா இருக்கக்கூடிய மதிய கதாபாத்திரங்களோட செஞ்சு செஞ்சு செய்யப்பட செய்யக்கூடிய படங்கள் வந்து பெருசா மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்கிறது இல்லை மக்கள்கிட்ட அது கொஞ்சம் தள்ளி தான் நிற்கிது அவங்களுடைய யதார்த்தமான வாழ்க்கையோடு சேர்ந்து வா வாழக்கூடிய கதைப்பாத்திரங்கள் தான் ரொம்ப மக்கள்கிட்டையும் ஒரு வரவேற்பை பெறுது நிறைய நாட்கள் அது திரைப்படத்துலேயும் திரையரங்குலையும் ஓடுது ஸோ நிச்சயமாக எல்லா ஆர்டிஸ்டையும் நான் பண்ணும்போது ரியலிசமும் தான் நான் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சரி பெரிய ஆர்ட்டிஸ்ட் கிடைக்கும்போது பயிற்சி பற்றி தேவையா நீங்கள் ஒர்க் ஷாப் வச்சு தானே படங்களுக்கே போவீங்க ஆனால் ஆக்சுவலாக ஒர்க் ஷாப் இந்த படத்துக்கு நாங்கள் பண்ணணுன்னு ஆசைப்பட்டோம் ஆனால் பண்ண முடியல பட் ஒர்க் ஷாப்புங்கிறது வந்து நடிப்பு தர்றதோ இல்லை நடிப்பு கற்றுக்கிறதுக்கான இடம் கிடையாது முதல்ல நம்ம அப்படிதான் தவறாக புரிஞ்சுட்டு என்னென்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் சினிமாங்கிறது ஒரு வாழ்க்கை அது வந்து அதில் வந்து கிட்டத்தட்ட அதில் உதாரணத்துக்கு பிரபாவதின்னு ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பிரபாவதியை வந்து அவங்க பிறந்து வளர்ந்ததுலேருந்து இறக்கிற வரைக்கான அந்த கேரக்டரை வந்து இவங்க உள்வாங்கணும் அந்த கேரக்டர் அந்த ஆர்டிஸ்ட் உள்வாங்க வேண்டியிருக்கு அப்படி உள்வாங்கி பண்ணும்போது அவங்களுக்கு சின்ன வயசில் என்ன பிடிக்கும் இப்போ என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்து எது பிடிக்காது அவங்களுடைய எல் என்டையர் ஆஃப் அவங்களுடைய கேரக்டரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பர்ஃபார்ம் பண்ணும்பொழுது இன்னும் அதில் ரொம்ப டீட்டெயில்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் திரைப்படமாக அதை பார்க்கும்போது உண்மையிலேயே இப்படி ஒருத்தர் வாழ்ந்தாங்க அதாவது திரைப்படமே எப்படி இருக்கணும்னா ஜன்னலாக திறந்து போய் அவங்க உலகத்துக்குள்ளே நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு அனுபவத்தை உருவாக்கினா நல்லாயிருக்கும் அப்போது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எது உருவாக்கும்னு சொன்னால் அந்த கேரக்டரை இன்டர்னலைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப உருவாக்கி உருவாக்கி கொடுக்கும் அப்போது எல்லோரும் வந்து இந்த மாதிரியான கதையை தான் நம்ம வாழ போகிறோம் அந்த வாழப்போகிற கதையில் நான் இந்த மாதிரியான ஒரு கதையை பார்த்துறோம் நீ இந்த மாதிரியான பார்த்தோன்னா ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இந்த சம்பவத்தை நம்ம நடித்து பார்க்க போகிறோம் நடித்து போகிறோம் அப்படிங்கிறத கதை பாத்திரங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலேயே ஒரு ரொம்ப ஒரு ஆஸ் அ ப்ராசஸ் ரொம்ப என்ஜாயபுளான ப்ராசஸாக இருக்கும் திரைப்படம் பண்ணுறது அது மட்டும் இல்லை திரைப்படம் முடிஞ்ச போது ஒரு ஓவரால் ஒரு படமாக பார்க்கும்போது அதில் இன்னொரு உயிர் கிடைக்கும் அதில் இன்னும் உயிர் இருக்கும்னு நான் நம்புகிறேன் எவ்வளவுதான் அனுபவம் வாய்ந்த நடிகர்கள் இருந்தாங்கனாலும் கூட கதைப்பாத்திரங்கள் புதுசாக இருக்கும்போது அந்த கதை பாத்திரங்களோட ஒன்றி போகிறதுக்கு இந்த ஒர்க் ஷாப்புங்கிற அந்த பர்டிகுலர் நேரம் தேவைப்படுது பாலிவுட்டில் இன்னைக்கு நிறைய பேர் ஆல்மோஸ்ட் நிறைய படங்கள் வந்து ஒர்க் ஷாப்ஸ் முடிச்சுட்டு வர்றதுங்கிறது இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து நம்ம பட்ஜெட்டை குறைக்கிற தருணத்தில் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு எல்லா வகையிலையுமே நிறைய சேலஞ்சஸ் இருக்குது ஒரு படம் வெளியில் வந்து நல்லா ப்ராஃபிட்டபுளாக ஓடுறதுக்கு அப்போது அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஷூட்டிங் டேஸை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முன்னாடியே தயாராக வேண்டிய கட்டாயம் ஒர்க் இன்றைக்கி இந்தி இந்தி படங்கள்லேயும் சரி பாலிவுட்லேயும் சரி எல்லாத்துலேயுமே வந்து முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாளில் திரைப்படம் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா நிறைய முன்னேற்பாடுகளை செஞ்சுக்கிறாங்க ஒரு லொக்கேஷனை போய் எப்படி பார்த்துட்டு வர்றதுங்கிறது எப்படி ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்காக இருக்கும் அதே மாதிரி ஆர்டிஸ்ட்ஸும் வந்து டைம் கிடைக்கிற பட்சத்தில் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா அதுக்கான ரிஹர்சல்ஸ் பண்ணிக்கிட்டு இது இது நம்ம இப்படி பண்ண போகிறோம் இப்படி இப்படி பண்ண போகிறோம் ஓகே இதுதான் கேரக்டருங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட செட்டுக்கு பொழுது ஒரு லார்ஜர் பட்ஜெட் அதில் குறையும் ஏன்னா நம்ம ரிப்பீட்டடாக ரீடேக் பண்ண வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அந்த ஷார்ட்டுக்கு நடிக்காமல் அந்த சீனுக்கு மட்டும் நடிக்காமல் ஒரு படத்துக்கே அந்த இடத்துல வாழ முடியும் ஸோ குவாலிட்டியாகவும் சரி பட்ஜெட்டாகவும் சரி இது எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஒர்க்ஷாப் பண்ணணும்னு ஆசைப்படுறதுக்கான ரீசன் பட் பல காரணங்களால் இந்த படத்துக்கு ஒர்க் ஷாப் பண்ண முடியல இந்த படத்துக்கு ஸோ இந்த படத்துக்காக டெல்லி ஆக்ரா உத்தரப்பிரதேஷ்லாம் போய் ஷூட் பண்ணியிருக்கீங்க இந்த படத்தோட கதைக்கெல்லாம் எங்கே சார் அடிப்படையில் சென்னை தான் அதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறாங்க அதனால் டெல்லி ஆக்ரா ஜான்சி இதெல்லாம் போனோம் கேரளாவில் கொஞ்சம் ஷூட் பண்ணியிருக்கோம் உத்தரப்பிரதேஷில் கொஞ்சம் ஷூட் பண்ணோம் சட்டீஸ்கரில் கொஞ்சம் ஷூட் பண்ணோம் அப்புறம் திண்டிவனத்துலேயும் கொஞ்சம் ஷூட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரியான இடங்கள் இல்லை ஷூட் பண்ணுறதுக்கான கதைக்காலம் தான் அது நீங்கள் நினைச்ச மாதிரியே இந்த படத்தை எடுக்க முடிஞ்சதா சார் அதாவது எப்போவுமே சார் அது ஒரு லாஸ் தான் செய்யுது நம்ம மனசில் நினைக்கிற போது இருக்கிறத விட பேப்பரில் வரும்போது கொஞ்சம் லாஸ் இருக்கு அந்த பேப்பரில் இருந்து படமாக அது மாறும்போதும் ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ் இருக்குது தான் செய்யுது ஆனால் அது தவிர்க்க முடியாது தான் எங்கேயோ இடத்துல லாஸ்ன்னு சொல்கிற மா சொல்ல மாட்டோம் அது ஒரு வகையான ஒரு காம்ம்ப்ரமைஸ்ன்னு சொல்லலாம் இல்லைன்னா வேறு ஒரு ஒரு இடத்துல நம்ம லூஸ் பண்ணுறதை வேறு ஒரு இடத்துல கெயின் பண்ணவும் செய்வோம் இன்றைக்கி நான் வந்து எழுதுன மாதிரி நிச்சயமாக வந்து கேரக்டர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணல ஆனால் அந்த கேரக்டர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணதில் வேறு ஒரு உயிர் இருக்குது அங்கே அவங்க ஒரு அதுக்கான ஒரு உயிரை கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறோம் அப்போது அதுதான் அந்த திரைப்படமாக மாறுது ஒரு திரைப்படம் வெளியில் ரிலீஸ் ஆகும்போது ஒரு ஒரு காம்ப்ரமைஸ்டு சப்ஜெக்ட் மட்டும் தான் ரிலீஸ் ஆக முடியும் இல்லைனா அது வரைக்கும் முடிக்கவே மாட்டோம் நம்ம கடைசி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணவே விட மாட்டோம் இது அப்படி இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டை ஓகே பண்ணுறதுல இருந்து திரைப்படமாக அதை முடித்து வெளியில் எடுக்கிற வரைக்கும் தேர் இஸ் ப்ரப்போர்ஷன் ஆஃப் காம்ப்ரமைசஸ் விச் வி மேக் பட் அட் த சேம் டைம் நம்ம எதுக்காக இந்த படத்தை எடுக்க எடுத்தோன்னு ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆரம்பம் இருக்குது அது எனக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது அது அதை நீங்கள் படம்லாம் பார்த்துட்டு மீடியாக்களும் மக்களும் தான் சொல்லணும் அது எப்படி இருக்குன்ட்டு மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் பற்றி சொல்லுங்கள் சார் ஜிப்ரான் வந்து இதுக்கு ரொம்ப அற்புதமான பாடல்களை கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பின்னணி இசை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் ஒரு இவ்வளவு நாள் அவர் பண்ணிக்கிட்டு இருந்த திரைப்படங்கள்லேருந்து இந்த திரைப்படம் படத்தோட இசை கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் ஒரு முக்கியத்துவமும் இருக்கும் அவருடைய மற்ற எல்லா படங்களை காட்டிலும் இதிலேயே ஒரு முக்கியத்துவம் இருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு வந்து வாடி திம்ரா சாங்கும் வந்து அதுக்கப்புறம் காந்தாரியாரோ பாடல்கள் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இன்னும் நிறைய பாடல்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் முக்கியமாக அந்த படத்தில் ஒரு தீம் மியூசிக் இருக்குது அது எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மியூசிக் ஐ ஹோப் அதுவுமே படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அது ஒரு நல்ல ஹிட் ஆகும் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்ததும் சூரிய சார் என்ன சொன்னார் சார் அது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எல்லாரும் சொல்கிறத கேட்ட மாதிரி நான் வந்து அந்த மொமெண்ட்டில் நான் அதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா இப்போ அது எந்த ஒரு ஃபீட்பேக்கும் நான் கொடுத்தா அது உங்களை ப்ரீ கண்டிஷன் ஆகிற மாதிரி ஆகும் அதனால் நீங்கள் படம் பாருங்க படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறமா சூரிய சார் என்ன சொன்னார்னு கண்டிப்பாக ராஜிக் சொல்கிறேன் இந்த படத்தில் சூரிய சார் நடிச்சிருக்காரா சூரிய சார் நடிக்கல இந்த படத்தில் நாங்கள் படித்தோம் கெஸ்ட் அப்பீரியன்ஸில் வராங்க அது நீங்கள் படிச்சிங்க எது கெஸ்ட்லேயே படிச்சிங்க ஏதாவது ஒரு பத்திரிகையில் போட்டிருப்பாங்க அடுத்த படம் என்ன மாதிரியான படமாக இருக்கும் சார் அதுக்கான அதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டுருக்குங்க அது சில பேர் பேசிகிட்டு இருக்கோம் அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு எந்த திரைப்படமாக இருந்தாலும் ஒரு பொறுப்பான திரைப்படமாக இருக்கும் இளைஞர்களுக்கான திரைப்படத்தை பண்ணணுங்கிறது ரொம்ப நாள் நான் வச்சிருக்கிற பிளானு அதுக்கான கதைகள் திரைக்கதைகள்லாம் தயாராக இருக்குது அநேகமாக அடுத்தது வந்து ரொம்ப ப்ராப்பராக ஃபார் யங் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்னு நம்புகிறேன் உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் சார் அவங்களுடைய சப்போர்ட் பற்றி சொல்லுங்கள் சார் அப்பா அம்மா மனைவி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ரொம்ப சப்போர்ட்டிவான ஃபேமிலி நான் வந்து அந்த திரைப்படத்தை வந்து மகளிர் மட்டும்னு சொல்லி பண்ணுறேன் தோசை சேலஞ்ச்லாம் பண்ணியிருக்கோம் அந்த சேலஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் நான் தோசையை ஊற்றி கொடுத்துருவேன் எங்கள் வீட்டில் அதாவது என்ன சொல்ல வரேன்னா நான் வீட்டில் பெருசாக பணிகளை செஞ்சுக்காத ஒரு ஆள் தான் ஆனால் இன்னைக்கு நான் பண்ண திரைப்படமே என்னை ஒரு வகையில் ஒரு வகைப்படுத்தியிருக்கு இவ்வளோ நாளாக அந்த படத்துக்கு சப்போர்ட்டிவாக இருந்த என் மனைவிக்கு இனிமேல் நான் அட்லீஸ்ட் நான் கொஞ்சமாவது வீட்டில் சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த படத்துக்கு மட்டும் இல்லை ஓவரல் கரியருக்கு ஐ ஆம் வெரி கிரேட்ஃபுல் டு மை வைஃப் மை கிட்ஸ் அண்ட் ஆல்சோ டு மை பேரண்ட்ஸ் இவ்வளோ நேரம் எங்களுக்காக உங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ வருவது ஒரு துளிகள் ஒரு பட துளிகள் நிகழ்ச்சியில் இடம்பெறும் படம் சர்வர் சுந்தரம் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திரன் கதி வசனத்தில் நாகேஷ் நடித்து சக்கை போடு போட்ட படம் சுந்தரம் அந்த படத்தின் பெயரை தனது படத்திற்கு பயன்படுத்தியிருக்கிறார் நடிகர் சந்தானம் அறிமுக இயக்குனர் ஆனந்த் பால்கி இயக்கும் இந்த படத்தில் சந்தானம் ஜோடியாக வைபவி சாண்டலிய நடிக்கிறார் இவர் மராத்தியில் பல படங்களில் நடித்தவர் மேலும் நாகேஷ் பேரன் பிஜேஷ் கிட்டி மயில்சாமி சண்முகராஜன் சாமிநாதன் ரவி ஷெஃப் தாமோதரன் வெங்கடேஷ் பட் பூனம் ஷா பிரியங்கா ஷா மாயா சுந்தரகிருஷ்ணன் உட்பட பலர் நடித்துள்ளனர் இந்த படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசை மைக்க நான்கு பாடல்களை கவிஞர் விவேக் ஒரு பாடலை முத்தமிழ் எழுதியுள்ளனர் சமையல்காரரான சந்தானத்தின் தந்தைக்கு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் சமைக்க வேண்டும் என்பதுதான் ஆசை அது நடைபெறாமல் போக இன்ஜினியரிங் படித்த சந்தானம் தனது அப்பாவின் ஆசையை எப்படி நிறைவேற்றுகிறார் என்பதுதான் இப்படத்தின் ஒருவரி கதை சென்னை தென்காசி கோவா துபாய் ஆகிய இடங்களில் படப்பிடிப்பு நடந்துள்ள இந்த படத்திற்கு வி கே வர்மா ஒலிப்பதிவு செய்ய தினேஷ் பொன்ராஜ் படத்தொகுப்பு செய்துள்ளார் கெனன்யா பிலிம்ஸ் பட நிறுவனம் சார்பில் கே செல்வகுமார் தயாரித்துள்ள இந்த படத்தை மிழாக்கல் மூவிஸ் மற்றும் மற்றும் கேஆர் பிலிம்ஸ் நிறுவனங்கள் வெளியிடுகின்றன இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை ஸ்பெஷல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காணலாம் நன்றி வணக்கம்